ஹார்வெஸ்டர் ஒரு டிராக்டரில் டர்போ யூனிட்டை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, 2014 வந்து பார்த்தீங்கன்னா 595 டர்போ டிராக்டரோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜில் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ வந்து 595 டர்போ டிராக்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு உண்டான ஸ்பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேமிப்பாயிடுச்சு. எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருந்துச்சு. அதை மறுபடியும் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டர்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் இன்றைக்கி சப்ஸ்கிரைபரோட ரெண்டு கமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரத்குமார் அப்படிங்கிறவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஹார்வெஸ்டரில் இல்லை ஒரு டிராக்டரில் டர்போ ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதேமாரி திவான் சங்கர் அப்படிங்கிறவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார்னா, 595 டர்போ டிராக்டர் வந்து கிளச்சு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு சிம்பிளாக ஒரு டர்போ யூனிட் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்கங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிராக்டர் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடு வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த எபிசோடு வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல எங்களுக்கு. இருந்தாலும் ஃபர்தராக நிறைய டிரைவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி எடுத்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எபிசோடு வந்து பண்ணலான்னு இருக்கும். அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஹார்வெஸ்டர் ஒரு டிராக்டரில் டர்போ யூனிட்டை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான பதிலை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம வந்து பேச வேணாம், ரொம்ப சாதாரணமாக பேசினாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆயில் பாத் ஏர் கிளீனர் வந்து ட்ரை டைப்பாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதே மாதிரி டர்போ யூனிட்டையும் ஒரு டிராக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, தாராளமாக வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணால் ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் பவர் ட்ராப் ஆகும். பவர் ட்ராப் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் வந்து ட்ராப் ஆகும், அவ்வளோதான். அதில் வந்து வேறு எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக ரிமூவ் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டர்போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்தா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம போக வேணாம், ரொம்ப சாதாரணமாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டிராக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கிளீனர் வந்து வச்சுருப்பாங்க, ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்ட்ருலேருந்து பார்த்திங்கன்னா தான் இன்ஜினுக்கு போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலும் ஏரும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பவர் வந்து கிடைக்கும். இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏர் கிளீனர் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு மோட்டர் வச்சு எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரிட்டன் ஒரு ஹாட்டான கேஸையும் எடுத்து வெளியில் உள்ள ஏரையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்டேக் பண்ணி ஒரு மோட்டார் மூலமா அதிகமாக வந்து இன்ஜின்குள்ளே அனுப்புவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஒரு சின்ன ஒரு டர்போட ஒரு வேலையே. இது வந்து ரொம்ப நாங்கள் சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கோம். இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த டர்போ யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பவர் ஜென்ரேஷன் ஆகல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பவர் ஹெச்பி டார்க் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டர்போ உள்ள யூனிட் டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு பவரில் வந்து இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டடோட வந்த டர்போ யூனிட்டை ஏன் வந்து நீங்கள் கலட்டணும்னு நினைக்கிறீங்கன்னு புரியல. அதாவது அந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டி எடுத்திருப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து டர்போ யூனிட்டை வந்து கலட்டினீங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்குண்டான ஒரு மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே போயிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா டர்போ யூனிட்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக சக்ஸஸாக இருந்ததுன்னா தாராளமாக அதை வச்சு நீங்கள் வந்து ஓட்டுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திவான் சங்கர் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, 595 டர்போ டிராக்டர் வந்து டியூல் கிளச்சில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த ஒரு சின்ன ரிவ்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா 595 டர்போ டிராக்டரோட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபார்மர்ஸும் அந்த அளவுக்கு டிராக்டர் அதிகமாக விரும்பலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 595 டர்போ டிராக்டர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு உண்டான ஸ்பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேமிப்பாயிடுச்சு. எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே இருந்துச்சு. அதை மறுபடியும் யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன ஐடியா பண்ணாங்கன்னா 2015 ஒரு டிராக்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. என்ன டிசைன் பண்ணாங்கன்னா மகேந்திரா 585. இந்த டிராக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணாங்க. இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா டர்போ யூனிட் கிடையாது. அதாவது ஆல்ரெடி 595 டர்போ யூனிட்டால் தான் பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர் வந்து ஃபெயில் ஆனிச்சு. அதை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த 585 வந்து பார்த்திங்கன்னா டர்போ யூனிட் இல்லாமல் இந்த 585 டிராக்டர் வந்து விட்டாங்க. ஃபார்மர்ஸ்கிட்டையும் நல்ல ரீச் ஆனிச்சு. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா 585 மாடலுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 100 ஒரு 10 பேருக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி டர்போ யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 295 டர்போன்னு ஒரு டிராக்டர் இருந்தது, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 395 டர்போன்னு ஒரு மாடல் இருந்துச்சு, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த 595 டர்போன்னு வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த 585 போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 495 அப்படிங்கிற ஒரு டிராக்டர் வந்து மகேந்திராவில் வந்துச்சு. இந்த டிராக்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டர்போ யூனிட் வந்து கிடையாது 95 சீரீஸில். ஆனால் இந்த டிராக்டர் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இன்ஜின் இல்லாமல் சிம்சனோட இன்ஜினை ஃபிட் பண்ணி வந்த மொதல் டிராக்டர் மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 495 இந்த டிராக்டர் தான். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா டியூல் கிளச் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தார். டியூல் கிளச் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்காது, அதாவது நீங்கள் ஓட்டுற டிரைவரை பொறுத்து, நீங்கள் யூஸ் பண்ணுற இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்து தான் அதோடய லைஃப் வந்து ரெடியூஸ் ஆகுறது அதிகமாகுது எல்லாமே. அதனால் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், டியூல் கிளச்சில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, பெர்ஃபார்மன்ஸ் வந்து டர்போ உள்ள ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் அதிகம் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டீசல் அடிக்க தான் செய்யும், அதனால் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறையும் இருக்காது, ஆனால் டீசல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு டர்போ யூனிட் ட்ராக்டர் உள்ள டிராக்டர் வந்து டர்போ யூனிட் வந்து உங்களுக்கு எப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், எப்போ வந்து அதிகமான டீசல் எடுக்கும், எப்போ கம்மியான டீசல் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-11 இந்த ரேஞ்சில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ யூனிட்டோட சத்தம் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டர்போ யூனிட் அந்தளவுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஆர்பிஎம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ யூனிட் சத்தமே உங்களுக்கு வந்து காதில் கேட்கும், நிறையா அதை வந்து ஃபீல் பண்ணலாம் நிறைய பேர். அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான டீசல் வந்து செலவாகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 295 395 இந்த 595 டர்போ டிராக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லோவர் ஹெச்பியில் டிராக்டர் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான வேலை செய்கிறவங்க, ரொம்ப ஒரு சொந்தமான இந்த வேலைகள் செய்கிறவங்க மட்டும்தான் அந்த டிராக்டர் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, என்னோடய டிராக்டர் வந்து கொஞ்சம் லோவாக டீசல் வந்து கன்சியூம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லோவர் ஹெச்பியில் எடுக்கிறாங்க. இந்த லோவர் ஹெச்பியில் ஒரு டர்போ யூனிட்டை கொண்டு வந்து வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பியை விட அதிகமான ஒரு பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அதிகமான டீசல் வந்து கன்சியூம் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்டே லோவர் ஹெச்பியில் டர்போ யூனிட் வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகலை. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 595 டர்போ டிராக்டர் வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணாங்களோ அதேமாரி ஜான்டியரில் 50-50D அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருக்கும். அந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் டர்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகும், ஆனால் டர்போ யூனிட்டோட உள்ள டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேல்ஸ் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு டர்போ யூனிட் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹெச்பியில் டர்போ யூனிட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ஒரு லாபம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் லோவர் ஹெச்பியில் ஒரு டர்போ யூனிட்டோட ஒரு டிராக்டர் வந்து வச்சிங்கன்னா ஃபார்மர்ஸும் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க, டீசலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான அளவு வந்து எடுக்கும். இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஹெச்பியில் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஹையர் ஹெச்பிக்கே போயிடலாம். இதுதான் எங்களோட கருத்து. உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்துகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டர்போ யூனிட்டை பற்றி ஒரு டெக்னிக்கல் ஃபுல் ரிவ்யூவாக பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம், ஒரு அனிமேஷன் வீடியோவில். அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து 2 சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் நேற்று கமெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு வேலையும் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை அழுத்துங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.